வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் இரண்டு கலப்பு எண்கள் இதில் எடுத்துக்காட்டு இரண்டில் மூன்று பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணு ப்ளஸ் நாலு ஐ பை ஐந்து மைனஸ் பனிரெண்டு ஐ இதனை என்ன செய்யணும் எக்ஸ் ப்ளஸ் ஐஒ் வடிவில் எழுதுக இது வந்து என்னது செவ்வக வடிவம் இந்த வடிவத்தை தான் நம்ம செவ்வக வடிவம் சொல்லுவோம் இப்போ பாருங்கள் இதிலிருந்து மெய் மற்றும் கற்பனை பகுதிகளை காண்க கொடுத்துருக்கதை இந்த வடிவத்துக்கு மாற்றிட்டு அதுக்கு அடுத்தது மெய் மற்றும் கற்பனை பகுதியில் நம்ம எழுதணும் பாருங்கள் கொடுத்த அந்த இடத்துல நம்ம அப்படி எழுதிட்டோம் இப்போ இதுக்கு இணைக்காரன் எடுக்க போகிறோம் மூணு ப்ளஸ் நாலு ஐ பை ஐந்து மைனஸ் பனிரெண்டு ஐ அப்படி இருக்கட்டும் இதுக்கு இணைக்காரணி இணைக்காரணி காஞ்சி கேட்னா என்னென்னா அங்கே இருந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும் அப்போது ஐந்து ப்ளஸ் பனிரெண்டு ஐ பை ஐந்து ப்ளஸ் பனிரெண்டு ஐ இடைய இணைக்காரணியை கொண்டு என்ன செஞ்சிடணும் பெருக்கி வகுத்தரணும் இப்போ பாருங்கள் தொகுதியும் தொகுதியும் பெருக்கெல்லாம் பகுதியும் பகுதியும் பெருக்கிடலாம் அப்போ மூணு ப்ளஸ் நாலு ஐ இன் டு ஐந்து ப்ளஸ் பன்னிரெண்டு ஐ பை இந்த இடத்துல ஐந்து மைனஸ் பன்னிரெண்டு ஐ இன்ட்டு ஐந்து ப்ளஸ் பனிரெண்டு ஐ பெருக்கிட்டம்மா இப்போ பாருங்க இப்போ என்ன செய்யணுன்னா இந்த மூணு எடுத்துகிட்டு இந்த முழு பிராங்க பெருக்க போகிறோம் மூவஞ்சா பதினஞ்சு மூணு பன்னெண்டு பேருனா மூணு பன்னெண்டாம் முப்பத்தி ஆறு ஐ இப்போது நாலு ஐ எடுத்து பெருக்க போகிறோம் நாலு ஐ அஞ்சு பெருக்குன்னா இருபது ஐ இருபது ஐ அதுக்கு அடுத்தது நாலு பன்னெண்டா நாற்பத்தெட்டு ப்ளஸ் நாற்பத்தி எட்டு ஐயும் ஐயும் பெருக்குன்னா ஐ ஸ்கொயர் பை இந்த இடத்துல பாருங்கள் ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லா ஏக்கு பதிலாக அஞ்சு அப்போ ஐந்து ஸ்கொயர் மைனஸ் ஃபார்ம்லா இருக்கு மைனஸ் பி பிக்கு பதிலாக பனிரெண்டு ஐ அடுக்கு ரெண்டு இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு பதினஞ்சு எந்த மாற்றமும் இல்லை ப்ளஸ் முப்பத்தி ஆறு ஐ ஒரு இருபது ஐ கூட்டினோம்னா ஐம்பத்தி ஆறு ஐ ப்ளஸ் நாற்பத்தி எட்டு ஐ ஸ்கொயரோட மதிப்பு மைனஸ் ஒன்று சரியா ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஐ ஸ்கொயர்னா அதோட மதிப்பு ஒன்று பை இருபத்தி ஐந்து மைனஸ் பன்னெண்டு ஸ்கொயர்னால் பன்னெண்டு பெருக்கல் பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு ஐஏஸ் ஸ்கொயர் பண்ணுறோம் ஐ ஸ்கொயர் ஐ ஸ்கொயரோட மதிப்பு மைனஸ் ஒன்று நேரடியாக எழுதிடலாம் சொன்ன புரிஞ்சால் பாருங்கள் பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாற்பத்தி நாலு ஐஎஸ் ஸ்கொயர் பண்ணிணா ஐ ஸ்கொயர் ஐ ஸ்கொயரோட மதிப்பு மைனஸ் ஒன்று இப்போது சுருக்கலாமா பாருங்கள் ஈக்குவல் டு பதினஞ்சு ப்ளஸ் ஐம்பத்தி ஆறு ஐ ப்ளஸ் ஐ மைனஸ் பண்ணால் மைனஸ் நாற்பத்தி எட்டு பை இருபத்தி அஞ்சு மைனஸ் மைனஸ் பாருங்கன்னா ப்ளஸ்ஸு ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ இந்த இடத்துல என்ன வரும் பாருங்கள் பதினஞ்சு மைனஸ் நாற்பத்தெட்டு வேறு வேறு குறி அப்போ கழிக்கணும் இல்லையா நாற்பத்தெட்டுலேருந்து பதினஞ்சை கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வரும் முப்பத்தி மூணு பெரிய நம்பருக்குன்னா மைனஸாக மைனஸ் முப்பத்தி மூணு ப்ளஸ் ஐம்பத்தி ஆறு ஐ பை இருபத்தஞ்சையும் நூற்றி நாற்பத்தி நாலு கூட்டம் நூற்றி அறுபத்தி ஒன்பது பிடிச்ச எழுதி தொகுதியில் ரெண்டு உறுப்புக்கு அப்போ முதல் உறுப்பு மைனஸ் முப்பத்தி மூணு பை நூற்றி அறுபத்தி ஒன்பது ப்ளஸ் ரெண்டாவது உறுப்பு இந்த ஐயை முதல்ல எழுதிடுவோம் ஐ ஐம்பத்தி ஆறு பை நூற்றி அறுபத்தி ஒன்பது இதான் என்னது எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்யோட மதிப்பு வடிவம் இப்போது நமக்கு என்ன வேணுன்னா மெய்ப்பகுதி கற்பனை பகுதி வேணும் முதல்ல மெய்ப்பகுதி எழுதுவோம் மெய்பகுதி எது மெய் பகுதி மெய்ப்பகுதி ஐ இல்லாமல் இருக்கு இல்லையா அதான் மெய் பகுதி மைனஸ் முப்பத்தி மூணு பை நூற்றி அறுபத்தி ஒன்பது அதுக்கு அடுத்தது கற்பனை பகுதி எது கற்பனை பகுதினா ஐ இருக்கு இல்லையா கற்பனை பகுதி ஐ எழுத எழுதக்கூடாது ஐயை விட்டுட்டு ஐம்பத்தி ஆறு பை நூற்றி அறுபத்தி ஒன்பது இதுதான் மெய் மற்றும் கற்பனை பகுதி அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி